விஜய் ஆண்டனி மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் கொலைகாரன் ஜூன் 5 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். நம்ம வைகை புயல் வடிவேலுக்கு ட்ரெண்டிங் ஒன்றும் புதுசு இல்லை. சினிமாவில் நடிக்கிறாரா இல்லையோ, சோசியல் மீடியால என்னைக்குமே அவர் தான் ட்ரெண்டிங்ல இருப்பாரு. ஆனா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாவே ட்ரெண்ட் ஆயிருக்காருன்னு தான் சொல்லலாம். வடிவேல் சார் பண்ண ரோல்லையே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மறக்கவே முடியாத ஒரு ரோல்னா அது கான்ட்ராக்டர் நேசமணி தான். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை இப்பவும் டிவியில போட்டா யாராலையும் சிரிக்காம இருக்கவே முடியாதுல்ல. எப்படி திடீர்னு இந்த நேசமணி ட்ரெண்ட் ஆனாருன்னு பார்த்தா, சிவில் இன்ஜினியர் லேர்னர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ்ல ஒரு சுத்தியல் படத்தை போட்டு உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்னன்னு ஒரு ஆளு கேட்க, அதுக்கு விக்னேஷ்ங்கிற ஒரு ஆள் வந்துட்டு இதுக்கு பேர் தான் சுத்தியல், இதுல அடிச்சா நங்குன்னு சத்தம் வரும்னு, இப்படித்தான் எங்க ஊர் கான்ட்ராக்டர் நேசமணி தலையில இந்த சுத்தியல போட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஐயோ சுத்தியல அடிச்சிட்டாங்களா, இப்ப எப்படி பாருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த விக்னேஷ்ங்கிறவரு இப்ப அவர் பரவாயில்ல ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திரும்பி பார்த்தா இந்த ஹேஷ்டாகும் நேசமணியும் இந்திய அளவுல ஒரு ட்ரெண்டிங்ல வந்திருக்கு. இதை நான் வேணும்னு பண்ணல, சும்மா ஜாலிக்கு தான் ஒரு கமெண்ட் போட்டேன், இது இவ்வளவு பெரிய ட்ரெண்ட் ஆகும் நானே நினைச்சு பார்க்கல, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு விக்னேஷ் தன்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவும் போட்டார். இப்போ இந்த ஹேஷ்டாக் உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போலோல இருந்து இம்ரான் கான், ட்ரம்ப் வரைக்கும் எல்லாரும் இழுத்து வச்சு மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மீம் கிரியேட்டர் யாருப்பா இந்த நேசமணின்னு கேட்டால், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி கையை காலை பிடிச்சி பெரிய கான்ட்ராக்டாக வாங்கி அதை இந்த அப்ரசன்னியைக்கு எடுத்து வாங்கணும்னு பயந்துகிட்டு இருக்க ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் தான் நம்ம நேசமணி. ஒரு சாதாரண பெயிண்டரா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு இப்போ அதே தொழில பெரிய கான்ட்ராக்டரா ஆகிற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற இந்த நேசமணியை பத்தி நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க. அவர்கிட்ட வேலைக்கு சேர வர அப்ரஸ்டிகளுக்கு காசே கொடுக்காம அவங்களோட உழைப்பு மட்டும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ கான்ட்ராக்டர் தான்ப்பா உங்க நேசமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நேசமணி இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நேசமணிக்கு பகல் கனவு காண்றது சுத்தமா பிடிக்காது. காலையில விழிஞ்சும் படுத்துக்கிட்டே நடிகைகளை பத்தி கனவு காண்ற தன்னோட சொந்த அண்ணன் பையனையே உடனே மிதிச்சு வேலையை போறடா வெண்ண அப்படின்னு திட்டி வேலைக்கு அனுப்புற ஒரு தொழில் முனைவோர் தான் நம்ம நேசமணி. நம்பர் 2, அதே அண்ணன் பையன்கிட்ட அட பாவி நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்னு அப்பாவியா கேட்கறதும், அதுக்கப்புறம் அது வேற ரெண்டு கிட்னாப்பர்ஸ்னு தெரிஞ்சதும் அந்த அப்பாவித்தனை அப்படியே மறைஞ்சி கோபம் கண்ணு கேற அந்த கிட்னாப்பர்ஸை வெட்டுறதுக்காக அருவாள தீட்டிட்டு வரதும் அதே நேசமணி தான். நல்லவங்களுக்கு மட்டும்தான் சாமியா இருக்கணும், கெட்டவங்களுக்கு பூதமா இருக்கணுங்கிற பாடத்தையும் இந்த இடத்துல நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி சொல்லியிருக்காரு. நம்பர் 3, சம்பளமே இல்லாம வேலைக்கு அப்ரண்டிஸ் வராங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம கிட்ட இருக்க எல்லாரையும் பத்தி விட்டுட்டு எல்லாருமே அப்ரண்டிஸா வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாரு. இதை காரணம் காட்டிதான் உங்க நேசமணி ஒரு கேபிட்டலிஸ்ட்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு தத்துவத்தை தான் உலகத்திற்கு எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்றாங்க. குறைஞ்ச செலவு இல்ல செலவே இல்லாம அதிக லாபம் பாக்குற ஒரு பிசினஸ் டாக்டிக்ஸ் தான் அது. இதை தான் நேசமணி இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் சொல்லித்தராரு. நம்பர் 4, கேபிட்டலிஸ்ட் சொல்ற அதே நேசமணி தான் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கு தலையில் அடிபட்டு எல்லாமே மறந்து போச்சு. அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் அவனை கூடவே வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை பத்திரமா பார்த்துக்கிறதும் நம்ம நேசமணி தான். கோவம் இருக்க இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஈஸியாக அவட்ட கற்றுக்கலாம். நம்பர் 5, இவ்வளவு விலகுவான மனசு உள்ள நேசமணிக்கு வேலையில் தப்பு பண்ணால் கோவம் வந்துடும். அதனால தான் கேட்டு முன்னாடி சடன் பிரேக் போட்ட டிரைவரையும் கேட்டை திறக்காமல் வச்சிருந்த வாட்ச்மேனையும் சொங்கி வெண்ணையனையும் பயங்கரமாக திட்டுவார் நம்ம நேசமணி. இதிலிருந்து ஃப்ரெண்ட்ஷிப், காதல் இது எல்லாத்தையும் வேலைக்கு வெளியே வச்சிடணும், உள்ளே வரும்போது அது எதையுமே பார்க்கக்கூடாதுங்கிற லெசனை நம்ம சொல்லி தராரு. நம்பர் 6, அடுத்த சீனில் வேலை செய்கிறவங்க பூரா பொத்து பொத்துன்னு குதிக்கும் போது அவங்கள பார்த்து வருத்தத்தோட கையை பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்கேன்டா, 1,00,000 ரூபா கான்ட்ராக்டரா, அதில் மண்ணலி போட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ வலி அவமானம் வேதனை இதெல்லாம் தாண்டி அந்த கான்ட்ராக்டை வாங்கியிருப்பாரு, இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பில்லா அஜித் மாதிரி தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் தானாக செதுக்குனவர் தான் நம்ம நேசமணி. நம்பர் 7, அதே சீன்ல மேனேஜர் வலிக்கு விழுந்து பெயிண்ட பாக்குள்ள நேசமணியை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க கருப்பா வெளியே வந்து எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கும் போதும் அவரும் சிரிச்சு நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு நாயகன் பாடத்தை நகைச்சுவையா சொல்லி கொடுத்திருப்பாரு நேசமணி. நம்பர் 8, அப்ரசண்டிகளும் கோவாலும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து பங்களாவில் இருக்கக்கூடிய பெரிய கடிகாரத்தை சல்லி சல்லியாக நொறுக்குனதுக்கு அப்புறம் அது 200 வருஷம் கடிகாரம்னு தெரிஞ்சதும் அப்பாடா நான் கூட புதுசுன்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு நேசமணி. மனுஷனுக்கு இல்லாத மதிப்பு 200 வருஷம் கடிகாரத்துக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு சமத்துவ தத்துவத்தை தான் நேசமணி இந்த பதிவு செய்யறாரு. நம்பர் 9, இதுக்கு அடுத்து வர காட்சி தான் யாராலே மறக்க முடியாத இப்போ உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க சுத்தியல் காட்சி. இந்த காட்சியில் எல்லாருக்கும் வேலையை மாற்றி மாற்றி பிரித்து கொடுத்துட்டு இருப்பாரு நேசமணி. யாரால எல்லாம் பிரச்சனை வருதோ
அவங்க எல்லாம் பிரச்சனையே வராத சின்ன வேலையை கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. பர்னிச்சர் தூக்க போன கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான்டா அப்படின்னு வார்னிங் பண்ணுவாரு நேசமணி. இதன் மூலியமா சரியான ஆளுங்கிட்ட தான் பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் மேலாண்மையை சொல்லியிருக்காரு நேசமணி. தப்பான ஆளுங்கிட்ட பொறுப்பையும் ஏன் இந்த நாட்டையும் கொடுத்தா அந்த கடிகாரத்துக்கு ஏற்பட்ட கதை தான் இந்த நாட்டுக்கும். நம்பர் 10, ஆணி புடுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு நம்மள நினைச்சிருப்போம். ஆனா அதுலயும் தப்பான விஷயம் நடந்தா என்ன நடக்குங்கிறத அடிபட்டு புரிய வச்சிருப்பாரு நேசமணி. ஆணியில கூட தேவையான ஆணி எது தேவையில்லாத ஆணி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளானிங்கோட ஒரு வேலையை பண்ணணுங்கிற ஒரு தத்துவத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்புறமும் தப்பு நடந்ததுனால அப்பரசண்டிகளை வேலை செய்யாம தடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. 10 பேர் ஒரு வேலையை சரியா செய்யும் போது ஒரு ஆள் மட்டும் அந்த வேலையை தப்பா செஞ்சா மொத்த வேலையும் கெட்டுடும் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிய அப்பவே நேசமணி நம்மளுக்கு எல்லாம் கத்து கொடுத்திருக்காரு. ஆக இதெல்லாம் நேசமணியோட 30 நிமிஷ வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் தான். என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டை ஜாதி மத ரீதியா பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை மறுபடியும் நிரூபிக்கிற மாதிரி நேசமணிக்காக நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கோம். அவர் திரும்பி வர்றதுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய இந்த வேண்டுதல் இந்த கூக்குரல் நிச்சயம் அவர் காதல விழும். அவர் கண்டிப்பா ஒரு நாள் பழைய நேசமணியா பழைய வைகை புயல் வடிவேலா திரும்பி வருவாரு அப்படின்னு நாம நம்பலாம். சீக்கிரம் வாங்க தலைவா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு நக்கீரன் ஸ்டுடியோ. Don't give 1 rupee more.